ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய பழைய ஃபோனை நீங்கள் நிராகரிச்சுட்டு புதிய ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபுல் பேக்கப் டேட்டாவை எப்படியாவது புதிய ஃபோனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து சேட் பேக்கப் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் மாதிரி பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தான் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பேக்கப் பண்ணும்போது இந்த பட்டனை கொடுத்தா பேக்கப் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வித் டு கூகுள் டிரைவ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் நெவர்னு கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 மந்த்துக்குள்ளே பேக்கப் வேணுமா இல்லைன்னா டெய்லி உள்ள பேக்கப் வேணுமா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க கூகுள் அக்கௌண்ட்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி இருந்திருக்கணும். ஸோ இந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த எந்த டேட் வரைக்கும் உள்ள பேக்கப் தேவையோ ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரீன் கலர் பேக்கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய புதிய மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை இந்த மொபைல் ஃபோன்லேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாட்ஸ்அப் நம்பரை மறுபடியும் இதில் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் இதில் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டுமா ரீஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். பக்கத்தில் ஸ்கிப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்க மெயில் ஐடி பழைய அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மெயில் ஐடியும் அந்த இதில் காமிக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உடனே ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பழைய ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துவங்க. ஸோ டைம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கல் ஃபுல் பேக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பழைய வாட்ஸ்அப்பில் இருந்த ஃபோன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய மொபைல் ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா பழைய வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா புதிய வாட்ஸ்அப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கன்வெண்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.